வணக்கம் நண்பர்களே, நடிகர்களின் 50வது திரைப்படம், அதாவது பெரிய நடிகர்கள் ஸ்டார் இமேஜ் உள்ள நடிகர்களின் 50வது திரைப்படம். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெரிய நடிகர்கள் எல்லாத்துக்குமே 25வது படம், 50வது படம், 100வது படம், 125வது படம், 150வது படம் அப்படின்னு வரிசையாக அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த படங்களுக்கெல்லாம். அதில் வந்து கதையை செலக்ட் பண்ணுறது, இயக்குநர்களை செலக்ட் பண்ணுறது, தயாரிப்பாளரை செலக்ட் பண்ணுறது வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இவரோட 25வது படம், 50வது படம், 100வது படம்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள்லாம் போய் முண்டி அடிச்சுட்டு பார்க்குற அளவுக்கு அந்த படமும் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 70-80களில் ஒவ்வொரு நடிகரும் பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு 7 படம், 8 படம், 9 படம், 10 படம்லாம் இருக்கும். அதனால் அவங்க 25 படம், 50 படம், 100 படம் நடிக்கிறதுலாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ விஜய் அஜித்லாம் வந்து அவங்க கிட்டத்தட்ட நடிக்க ஆரம்பித்து 30 வருஷத்துக்கு மேலே ஆனால் கூட இப்போ 50, 60 இப்போ தான் தாண்டியிருக்கிறாங்க. 60 படத்தையே இப்போ தான் தொட்டிருக்காங்க. காரணம் வந்து அவங்க நடிக்கிற படங்கள் வந்து வருஷத்துக்கு 1 படம், 2 படம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு சில நடிகர்கள் 2 வருஷத்துக்கு 1 படங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ நடிகர்கள், அதாவது எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற தனுஷ், விஜய் சேதுபதி வரைக்கும் அவங்களோட 50வது படங்களை பார்த்துடலாம். நிறைய நடிகர்கள் 50வது படத்தை தொடலை. 50வது படத்தை தொடாத நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சூர்யா 50வது படம் தொடலை, சிம்பு தொடலை, ராமராஜன் தொடலை, இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இவங்க 50வது படத்தை தொட்ட நடிகர்களை நம்ம அந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். இதில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 25வது படம், நடிகர்கள் 25வது படம்னு ஒரு லிஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் 50வது திரைப்படம். எம்ஜிஆர் வந்து மக்கள் மனதில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். அவர் படங்கள் நிறைய படங்கள் ஹிட் அடிச்சுது. ஆனால் அது அவரோட 50வது திரைப்படம் நல்லவன் வாழ்வான். அது பெரிய அளவில் போகலை, 80 நாளுக்கு தான் மேக்சிமம் ஓடிச்சு. அப்புறம் வந்து சிவாஜியோட 50வது திரைப்படம். சிவாஜி நடிகர் திலகம், சாதனை சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிற சிவாஜி, நிறைய படங்கள் அவரோட படங்கள் ஓடி இருக்கு. அவரோட 50வது திரைப்படம் எதுனா சபாஸ் மீனா. இது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் பெரிய அளவில் ஓடிச்சு. அப்புறம் ஜெமினி கணேசன், அது காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அவரோட 50வது திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்குலத்தின் பொன்விளக்கு அப்படிங்கிற படம். இது பெரிய அளவில் போகலை. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட தனிப்பட்ட திறமையால் தனக்குன்னு ஒரு பாணியில் உருவாகி பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வயசு 78 வயசு ஆகியும் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிற உச்சந்தொட்ட நடிகர் ரஜினிகாந்தின் 50வது திரைப்படம் நான் வளைவிப்பேன். நான் வளைவிப்பேன் 1979 ரிலீஸ் ஆச்சு. நான் வளைவிப்பேனில் ரஜினிகாந்த் ஹீரோ கிடையாது, ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருப்பார். ஹீரோ வந்து சிவாஜி தான். இந்த படம் ஹிட் படம் தான். அது சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஹிட் மூவி தான் அது. அடுத்து உலக நாயகன் கமலஹாசன். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் சிவாஜிக்கு அடுத்தபடியாக நடிப்புன்னு அது கமலஹாசன் சொல்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிற கமலஹாசனோட 50வது திரைப்படம் 3 முடிச்சு. இது வந்து 1976 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து ரஜினி தான் வந்து ஒரு நெகட்டிவ் ஹீரோவாக இருப்பார், கமல் வந்து கேமியோ ரோல் தான். ஆனால் இது இந்த படம் தான் அவருக்கு கமலுக்கு 50வது திரைப்படமாக அமைஞ்சுது. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. தமிழ் சினிமாவின் மார்க் ஆண்ட்ரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகுமார், இவரோட 50வது திரைப்படம் வெள்ளிக்கிழமை விரதம். இது 1976 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக தான் அமைஞ்சிது. அதுக்கப்புறம் ஜெய்சங்கர், வெள்ளிக்கிழமை நாயகன், தமிழகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய்சங்கர், இவரோட 50வது திரைப்படம் எதிர்காலம். இந்த படத்துலையும் ஜெமினி கணேசன் ஹீரோவை நடிச்சிருப்பார், இவர் செகண்ட் ஹீரோவை நடிச்சிருப்பார். இந்த படம் 1970 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் வந்து 1979 நடிச்சிட்டு வந்தால் கூட நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வசூலில் வந்து ஒரு சாதனை சக்கரவர்த்தினே சொல்லலாம். அவரோட 50வது திரைப்படம் நீதியின் மறுபக்கம். இது வந்து 1986 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து புரட்சி தமிழன் சத்யராஜ், வில்லனாக அறிமுகமாகி ஒரு அடியாள் மாதிரியான வில்லன், சின்ன வில்லன், பெரிய வில்லனாக அறிமுகமாகி அப்புறம் ஒரு கதாநாயகனாக வசந்து நின்ன சத்யராஜோட 50வது திரைப்படம் அர்த்தமுள்ள ஆசைகள். இது 1985 ரிலீஸ் ஆச்சு. இதில் கார்த்திக் ஹீரோ, இவர் ஹீரோ இல்லை. அப்புறம் வந்து பிரபு, ஒரு நடிகர் திலகத்தின் மகனாக இருந்தால் கூட தன்னோட தனிப்பட்ட திறமையால் வளர்ந்து நின்று
பிரபுவோட 50வது திரைப்படம் பூ பூவா பூத்திருக்கு. இது 1987 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து நவரசநாயகன் கார்த்திக், இவரும் ஒரு பெரிய நடிகரோட மகனாக இருந்தால் கூட தன்னோட தனிப்பட்ட திறமையால் வளர்ந்து நின்றவர். இவரோட 50வது திரைப்படம் காளிச்சரண், இது 1988 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ராமநாராயணனோட நன்றிங்கிற படத்து மூலமாக அறிமுகமாகி தன்னோட தனிப்பட்ட திறமையால் வளர்ந்த அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவரோட 50வது திரைப்படம் தமிழில் இல்லை, தெலுங்கில் கூலிங்கிற படம் 1988 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், இவரும் சின்ன சின்ன ரோலில் நடித்து வில்லனாகி அப்புறம் ஹீரோவாக வளர்ந்தவர். இவரோட 50வது திரைப்படம் தசரதன், இது 1993 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முரளி, இவரும் பார்த்திங்கன்னா இதயம் முரளின்னு சொல்லுவாங்க இவரை. இவர் வந்து ஒரு இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர். இவரோட 50வது திரைப்படம் என்றும் அன்புடன், இது 1992 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து தளபதி விஜய், ஒரு பெரிய இயக்குனரோட மகனாக இருந்தால் கூட தன்னோட திறமையால் வளர்ந்து இன்றைக்கி உச்ச நடிகராக வளர்ந்து நிற்கிற விஜய், இவரோட 50வது திரைப்படம் சுறா. இவர் நிறைய ஹிட் படம் கொடுத்துருந்தா கூட அவரோட 50வது திரைப்படம் ஃபெயிலியராக தான் ஆச்சு, அது ஒரு ஃப்ளாப் மூவி தான். அடுத்து தல அஜித்தோட 50வது திரைப்படம், இவரும் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னோட திறமையால் மட்டுமே வளர்ந்தவர். இவரோட 50வது திரைப்படம் மங்காத்தா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வெங்கட் பிரபு. இது 2011 ரிலீஸ் ஆச்சு. இது மெகா ஹிட்டான மூவி, ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த படம் அஜித்துக்கு. ஒரு பெரிய அவரோட கேரியர்லேயே வந்து அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம்னு அதை சொல்லலாம். அடுத்து சியான் விக்ரம், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து அறிமுகமானால் கூட தன்னை நிலைநிறுத்திக்க, தன்னை முன்னிலைப்படுத்திக்க, தன்னை ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ ஆக்குறதுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறினு சொல்லி இவரை சொல்லலாம். அவ்வளவு சிரமங்களும் பட்டிருக்காரு. இவரோட 50வது திரைப்படம் இயக்குனர் சங்கரோட ஐ திரைப்படம். இந்த படமும் ஒரு வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய பேர் கிடச்சிது. இயக்குனருக்கும் பேர் கிடச்சிது, விக்ரமுக்கும் பேர் கிடச்சிது. அடுத்து விஜய் சேதுபதி, இவர் சின்ன சின்ன ரோலில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர், தன்னோட முயற்சியாலையும் உழைப்பாலையும் ஒரு ஹீரோவாக, அது ஸ்டார் இமேஜ் உள்ள ஹீரோவாக வளர்ந்து நிற்கிறாரு. இவரோட 50வது திரைப்படம் மகாராஜா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி அவருக்கு ஒரு பேர் கொடுத்த படம். அடுத்து தனுஷ், அவர் பார்த்திங்கன்னா அவர் அறிமுகமாகும் போது உருவக்கேலிக்கு ஆளானவர். இவரெலாம் ஒரு ஹீரோவான்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவர் தன்னோட தனிப்பட்ட திறமையால் வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரு. அவர் வந்து ஒரு ஹீரோ, இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு பல அவதாரங்கள் அவருக்குள்ளே இருக்குது. மிக மிக திறமையான ஒருத்தர். இவரோட 50வது திரைப்படம் ராயன், இந்த படம் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது. இந்த படமும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அவரோட ரசிகர்களும் அவரும் எதிர்பார்க்குறாங்க. இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்.